காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வாழ்க வளமுடன். குரு பயிற்சி பலன்கள். இன்று மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் என்பதை, என்ன பலன் தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாங்க. அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது கேந்திர ஸ்தானம், திரிகோணஸ்தானம் இருக்குது. இது திரிகோணஸ்தானம். திரிகோணம்ங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம், இறையருள் ஸ்தானம்ங்க. அஞ்சாம் இடம் புத்தி வேலை செய்கிற ஸ்தானம். புத்திரர்கள், நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக வரக்கூடிய அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் நல்ல பிள்ளைகள் கிடைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி சிந்தனை ஸ்தானம். அப்போ சிந்தனை புத்தி நல்லா வேலை செய்யும் போது நம்ம கடமைகள் அனைத்தும் நல்லா இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு தெய்வ வழிபாடுகள் போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், தெய்வ அருள் கிடைக்கும். ஐந்தாம் இடம் ஆக வயதுக்கேற்ற வர குழந்தைகளை, அதாவது மகர ராசியுடைய குழந்தைகள் படிப்பில் இருந்தாலும் படிப்பு நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணுற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பிறக்கிற அமைப்பில் உள்ளவங்க குழந்தை பிறக்கும். இது ஐந்தாம் இட பலன். குருபவனுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க. அஞ்சிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது வெகு சிறப்பான விஷயம். ஐந்தாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். பூர்வ புண்ணிய விஷயமாக பாக்கியங்கள் கிடைக்கும். புத்தி செயல்பாட்டால் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். ஒன்பதாம் இடம் தந்தையார் ஸ்தானம். தந்தையார் சிறப்பாக இருப்பார். மகர ராசியுடைய தந்தையார் வந்து இந்த கால அவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தந்தையார் தொழிலில் இருந்தாருன்னா அவருக்கு நல்ல ஒரு பலனாக இங்கே ஒன்பதாம் இடத்து பலன் கிடைக்கும். தந்தையார் உதவி, தந்தைக்கு இவருடைய உதவி எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடியது. இந்த குரு பயிற்சியில் மகர ராசி தாங்க நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய அமைப்பு. பதினோராம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். பதினொன்று லாபம், தொழில் பண்ணுறவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அதேமாதிரி மூத்த உடன்பிறப்பிருக்கான் பாருங்க, மூத்த சகோதரன் பதினோராம் இடம். மூத்த சகோதரர்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கும். அவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம், அவர்களுக்கு வயசுக்கு ஏற்றபடி கல்யாணம், இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ராசியை பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது நோய் நொடியாக கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்களே உற்சாகமாக இருப்பாங்க. குருங்கிறது அற்புதமான பேரொழி. அது ராசி எந்த இடத்த பார்க்குறதோ சிறப்பாக இருக்கும். ராசியை பார்க்குறதுனால மகர ராசி சின்ன குழந்தையிலேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கு சிறப்பான காலமாக இது அமையும். ஏழரை சனி வந்து ஜென்மச்சனி முடிஞ்சு பாதத்தில் தான் நினைக்குது. பாதச்சனி ஒன்று பெரிய அளவில் கெடுக்காது. ராகு வந்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானம் நல்லாயிருக்கும். கேது ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்வை வாங்கும்போது குரு செய்கிறத காட்டில் கேது குருவுடைய பார்வையை, குருவோட ஒளியை அப்படியே உறிஞ்சி செய்வார். அப்போ ஒன்பதாம் இடத்து பலன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது. தெய்வ வழிபாடு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்காரவங்க கோவில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அனைத்து மகர ராசிக்காரர்களும் உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க. வியாழ வியாழக்கிழமை தவறாமல் போய் மஞ்சள் ஆடை அணிவித்து, மஞ்சள் பூக்கள் கொடுத்து அவருக்கு அணிவித்து, மஞ்சள் பொடி அங்கே அவர்கிட்ட கொடுக்கலாம். அதேமாதிரி லட்டு வச்சு, மஞ்சள் நிறமுள்ள இனிப்புகள் வச்சு, பூந்தி லட்டு இதெல்லாம் படையல் இட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம். லெமன் சாதம் போட்டு வறுமை பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும், அற்புதமான பலன் கிடைக்கும். பாக்கியஸ்தானம் வலுக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திஸ்தானம் வலுக்குது. புத்தினால் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம். தொழில் அமைப்பு நல்லாயிருக்கு, லாபங்கள் கிடைக்கும், நீங்களே பலம் பெறுவீர்கள். ஆக இந்த குரு பயிற்சி மகர ராசியினருக்கு நிறைவான பலனை தர வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.